ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக லாஸ்ட்டு ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா எங்களால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் ஒரு நெட்ஒர்க் கவரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற ஏரியாவில் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிட்டுருந்தோம். ஸோ அதனால் எங்களாலையுமே கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. ஸோ இனிமேல் ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்தீங்கன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ட்ராவலில் ஸோ நாங்கள் ஃபேமிலியோட என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணமோ அந்த சேம் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ அதில் நாங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ராஜபாளையம் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ராஜபாளையம்னாலே ராஜபாளையத்து நாய் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். நாங்கள் அங்கே போய் நாய் பண்ண ஏதாவது தெரியுமா அப்படின்னு சில பேர்கிட்ட கேட்டபோது அவங்க சொன்னாங்க, ராஜபாளையத்தில் ராஜபாளைய நாய் மட்டும் அப்படின்னு இல்லாமல் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை, நம்ம நாட்டு நாயெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அங்கே போங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே தான் போனோம். ஸோ ஃபைனலாக ஒரு நாய் பண்ணைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அந்த நாய் பண்ணை பார்த்தீங்கன்னா அது வந்து ராஜபாளையம் டு தென்காசி ரோட்டில் இருந்தது. ஆக்சுவலாக அது ஒரு தோப்புக்குள்ளே தான் இருந்துச்சு. போகிற வழியே பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருந்தது. நாங்கள் போன ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயலாக தான் இருந்தது. வயல், கரும்பு தோட்டம், அப்புறம் தென்னந்தோப்பு, இப்படி தான் இருந்தது. நாங்கள் போன சீசன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை சகதியாக இருந்தது. நாங்கள் அந்த சகதிக்குள்ளே தான் உள்ளே போய் நடந்து போய் போய் பார்த்தோம். ஆனால் நாங்கள் போன ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நாயோட சவுண்டெல்லாம் பயங்கரமாக கேட்டது. பின்ன உள்ளே போய் பார்த்தா நாயெல்லாம் அப்படி செம்ம பெருசாக இருந்துச்சு, அரண்டுட்டோம். அந்த மாதிரி இருந்தது. ஏதோ காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்க போயிட்டு இருக்கோம். சுத்தியே கரும்பு காடு தாங்க, சுத்தியே பார்த்தீங்கன்னா கரும்பு காடு தான். ரொம்ப காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்க மாதிரி போயிட்டு இருக்கோம். முள்ளாலாம் இருக்குங்க, தண்ணியா இருக்கே. அங்கே முன்னாடி பாருங்க எப்படி இருக்குங்க. அம்மா பாருங்க அங்கே நடந்து வராங்க. இங்கே இருக்கு பாருங்க, சகதியாலம்மா பார்த்தோம்மா. அப்புறம் நாங்கள் ஷூ போட்டு வந்தோம். ஷூ எல்லாத்தையும் கழட்டி வச்சோம். ஏன்னா இல்லை நடந்து போக சான்ஸே இல்லைங்க. ஷூ போட்டலாம். எவ்வளோ சகதியாக இருக்குன்னு நிற்குதுங்க. ஃபுல்லாக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம போயிட்டு இருக்கோங்க. எப்படியாவது இன்னைக்கு நாய் வீடு எடுக்கணும். நாங்கள் ஒரு மணி நேரமாக இங்கே காத்துட்டு இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வியூவர்ஸ்க்காக தாங்க நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளீஸ் நீங்கள் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சிவானிஸ் ஃபேமிலிக்கு. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அம்மா பார்த்தீங்கன்னா எங்கே நடந்து வராங்க பாருங்க. அப்பா பார்த்தீங்கன்னா அப்பாவும் சாமி நடத்தோம், அவங்க அங்கேயோ போயிட்டாங்க. நாய் சவுண்ட கேளுங்க, டெரரா இருக்கு. இதாங்க பார்த்து பத்திரமா போகணும். இதே அமுங்குது. எப்பா சவுண்ட கேளுங்க. நாங்கள் எப்படி நாங்கள் சொல்கிறோம் என்ன பண்ணுன்னு. கிடைக்காது நாயை பாருங்க. எப்பா நாங்கள் போயிருந்த அந்த நாய் பண்ணையோட பேர் பார்த்தீங்கன்னா தமிழன் டாக் ஃபார்ம். ஆக்சுவலாக நாங்கள் போன சமயத்தில் அங்கே ஓனர் அவைலபிளாக இல்லை, அவரோட பிரதர் தான் ரெண்டு பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லா நாயை பற்றியுமே ரொம்ப தெளிவாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வணக்கம், இது தமிழன் டாக் ஃபார்ம்லேருந்து பேசுகிறேன். நான் என் பேர் தமிழ், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக இருக்கேன், ப்ளஸ் ஃபிட்னஸ் ட்ரைனராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் எங்கள் அண்ணன் தம்பி மூணு பேர் தான் டாக் ஃபார்ம் இருக்கேன். அண்ணன் வந்து யோகா இன்ஸ்ட்ரக்டராக இருக்காங்க, தம்பி வந்து மால்கம் அண்ட் ஜிம்னாஸ்டிக் கோச்சாக இருக்காங்க. எங்களோட ஒரு ஃபேஷனுக்காக நாங்கள் வந்து இந்த ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த எங்கள் ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ராஜபாளையத்துலேருந்து தென்காசி போகிற ரோட்டில் தேவிப்பட்டினம் ரோட்டில் இருக்குது. நாங்கள் ஒரு 45 டாக்ஸ் வரைக்கும் வச்சுருக்கோம். கன்னி, சிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை, நம்ம நாட்டு நாய் பிரிவுகள் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ராஜபாளையத்து நாய் பார்த்தோம். ராஜபாளையத்து நாய்னாலே என்ன சொல்லுவாங்க, நல்ல ஹைட்டாக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்கள் போய் பார்க்கும்போது அருமையாக இருந்துச்சு. அந்த நாய் பார்த்தீங்கன்னா ஆண் நாயோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேறு மாதிரி இருக்குது, அந்த பெண் நாயோட ஃபேஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஆனால் சூப்பராக இருந்துச்சு, நாய் நல்ல ஹைட்டாக பார்க்கும்போதே ஒரு அருமையாக இருந்தது. அந்த குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, அதோடய உதடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிங்க் கலரில் அருமையாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரிஜினல் ராஜபாளையம் பிரீடு எப்படி இருக்கு பாருங்க, ஹைட்ட பார்த்து இவங்க இப்போ வச்சிருக்க பார்த்தீங்கன்னா ஒன்று மேலு ஒன்று ஃபீமேல் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் அவங்கள்ட்ட கேட்கலாம். அவங்கள்ட்ட இப்போ சொல்லுங்க, ராஜபாளையத்தை பற்றி நாயை பற்றி சொல்லுங்கள், அது எப்படி நம்ம ஒரிஜினல் கண்டுபிடிக்கிறது, ஸோ அதனுடைய குணாதிசயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ ராஜ இது ஃபுல் ராஜபாளையம் மேல், இது இதோட நோஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பிங்காக இருக்கும், நல்லா பாருங்கள் பிங்காக இருக்கும். உள்ளே மவுத்து உள்ள பாருங்கள், உள்ளே எல்லாமே பிங்காக தான் இருக்கும். ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்காக தான் இருக்கும். கால் பாதம் பிங்கா தான் இருக்கும், எல்லாமே இந்த நோஸ் கலர்ல இருக்கும். மூக்கு அந்தமே ரோஸ்ல இருக்கும், கால் பாதம் பிங்கா தான் இருக்கும். இதோட குணாசி பாத்தீங்கன்னா இது வந்து ராஜா மாதிரி வச்சுக்கோங்களேன். வீட்டுல இப்ப ஒரு கிங் இருக்காரு, அந்த இடத்துல அவர் எப்படி ராஜா மாதிரி நினைக்கிறாரோ அதே மாதிரி இது இருக்க இடத்துல இதுதான் டாமினேட் பண்ணி மேல இருக்கும்னு ஆசைப்படும். நம்ம ஃபேமிலி பாத்தீங்கன்னா இதுட எந்த மேலுமே ஃபைட் பண்ணாது, இதை பார்த்தாலே ஒதுங்கி தான் போகும். அந்த மாதிரி ராஜா மாதிரி வச்சுக்கோங்களேன். அது ஒரு அக்ரஷன். முன்னாடி வந்து பழைய காலத்துல எல்லாமே போர் யூஸ் பண்ணிருக்காங்க, ஹண்டிங் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ராயலா வீட்டுல உள்ள வளர்க்குறதுக்கு காவலுக்கு எல்லாருக்குமே நல்ல பெஸ்டா இருக்கு. ஒரு டாக் இருந்தாலும் உள்ள யாரும் வரமாட்டாங்க, ராஜபாளையம் டாக் பொறுத்த மட்டும் இல்ல. ஒரு டாக் இருந்தாலே ஒரு வீட்டை காப்பாத்துறாள், ஒரு இன்னொரு ஆள் நமக்கு சப்போர்ட்டா இருக்க மாதிரியே இருக்கும். ராஜபாளையம் ஒரு துணைக்கு ஒருத்தர் இருந்த மாதிரி இருக்கும், ஆண் துணை இருந்த மாதிரி இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நம்ம இதோட அனுமதி இல்லாம ஓனர் தவிர வேற யாரும் தொட முடியாது. இதோட இன்னொரு பிறந்த ஒரு சிறந்த இதுனா அதுதான், நம்மளை தவிர வேற யாரும் தொட முடியாது. ஒருத்தங்க கைப்பட வளர்த்துட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம அடுத்தவங்க யாரும் அவங்கள ஒன்றும் டச் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்ப தம்பி நினைக்கினா அவரை நம்ம எதுவும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அக்ரஷனா இருக்கும், பாசமா இருக்கும், பாசமா இருக்கும், நல்லா பாசமாவும் இருக்கும் அக்ரஷனாவும் இருக்கும். இதுக்கு ஃபுட்னு பாத்தீங்கன்னா அங்க இதுக்கு டூ டைம் நாங்க ஃபீட் பண்றோம், காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் பண்ணுறோம். மோஸ்ட்லி ஒரு த்ரீ டேஸ் வந்து நான்வெஜ், ஒரு டூ டேஸ் வெஜ் அந்த மாதிரி பண்ணுறோம் நாங்கள். வெஜ் எல்லாம் போட்டு பிரியாணி மாதிரி உள்ள போட்டு பாயில் பண்ணிடுவோம், அப்புறம் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இது வந்து இப்போ இதுலேயே வந்துனா இந்த காது கேட்காம அந்த மாதிரிலாம் வரும்லாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதோட சிஸ்டர் தான் அது, இது ரெண்டும் ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்தது தான். இது ரெண்டையும் நம்ம மேட் பண்ண முடியாது. மேட் பண்ணோம் அப்படின்னா அந்த காது கேட்காத ஃபால்ட்டு, கண்ணு வந்து வெள்ளி கண்ணு, அந்த ஃபால்ட் கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி வரும். எப்படி நம்ம ஹியூமனில் வந்து நம்ம முறை பார்த்து கல்யாணம் பண்ணுறோமோ அது மாதிரி தான் இருக்கும். அப்படி வர்றது தான் அந்த காது கேட்காத பிரச்சனைகள். ஒரே பிளட் லைனில் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக காது கேட்காத மொத்தம் வரும். ஸோ இது ஒரிஜினல்னு பார்த்து கண்டுபிடிக்கணும்னா அந்த நோஸ் கலரை வச்சு தான் கலர்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் காதைக்காத பிரச்சனை நிறைய வரும். அதுக்கு எப்படி செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட்டி நல்லா தூங்கிட்டு இருப்பான், நல்லா ஃபீட் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கும். அந்த நேரம் கிளாப் பண்ணாச்சுன்னா எந்த குட்டி எந்திரிக்கும், சவுண்ட் கிட்ட எந்திரிக்கிறது. அப்புறம் ஏதாச்சும் சவுண்ட் டிஃப்ரெண்டான சவுண்ட் கொடுக்கும்போது எந்திரிக்கலாம், அதுதான் காதைக்காத கேக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். குட்டியிலே மேக்ஸிமம் எவ்வளவு ஹைட்டு வரும், இது ஹைட்னா 28-29 வரைக்கும் இருக்கு. 28 நமக்கு நம்ம மேல் 28 28-29 வரைக்கும் வச்சிருக்காங்க. 28ங்கிறது அந்த இந்த ஷோல்டர் ஹைட், நம்ம பாதத்துல இருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் ஹைட்டு 28-29 வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம நாட்டு நாய்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இனங்கள் இருக்கு. அதுல இப்போதைக்கு அழியாம நிறைய பேரால விரும்பக்கூடிய இனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை, இது நாலுமே ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஃபெமிலியர்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாராலையும் விருப்பப்பட்டு வாங்கக்கூடிய நாட்டு நாய் இனங்கள் இது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் பார்த்தோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிப்பிப்பாறை. ஸோ சிப்பிப்பாறையிலையுமே வந்து சிப்பிப்பாறையுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு கன்னின்னு தான் சொன்னாங்க. ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதில் ஒரு சில சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதில் சிப்பிப்பாறையை பற்றி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சிப்பிப்பாறையில் இது வந்து கரம்ப கருமுஞ்சி, மேல் டாக்குது. இது பப்பி தான், இது 5 மந்த்ஸ் தான் ஆகுது. இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மூஞ்சி வந்து நல்லா ஷார்ப்பாக, இல்லை கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும், கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், லென்த்தாக இருக்கும். எப்படி சொல்லுது, இதெல்லாம் எப்படின்னா ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணுற டாக்ஸ் தான். சிப்பி பறந்து ஹண்டிங்க்கு, காவலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹண்டிங் யூஸ் பண்ணுறக்க அந்த காத்தோட வேகத்தை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக போகிறதுக்காக அதோட உடம்பு இருக்கணும். மூஞ்சி வந்து ஷார்ப்பாக, ஆமாம், காற்றை கிழிச்சிட்டு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். உடம்பு கம்மிட்டு பார்த்தா நல்லா ரெட்டை குறுக்காக இருக்கும்.
முடியும் வட்டச்சமரம் இருக்கு, கரிஞ்சமரம் இருக்கு. ஆக்சுவலாக என்ன ஃபஸ்ட்டு எல்லாம் சொல்லுவாங்கலாம் ஜாஜி நாய்னு சொன்னாங்க, ஜாஜி நாய் வேட்டராய்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேசிஎஃப் அந்த மாதிரி வரப்போ அதை பிரித்து சுவிப்பாறை கண்ணி வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. கண்ணி வந்து பிளாக் கலரில் கீழே வேறு கலர்னு ஒரு கலர் இருக்கும், அதை பார்த்து காமிக்கிறாங்க. ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி ஒரே ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும், ரெண்டுக்கும் கண்ணிக்கும் சிப்பாறையும் ஒரே ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். கண்ணிலையும் சிப்பிப்பாறை குட்டி பிறக்கும், ஓ சிப்பிப்பாறையிலையும் கண்ணி குட்டி பிறக்கும். இதில் காசு போட்டாலும் பிரச்சனை இல்லை, பிறக்கும் காசு போட்டாலும் பிறக்கும். இது மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட்டு வரும்? இது 26 29 வரைக்கும் இருக்கு ப்ரோ. மேல் நம்மகிட்ட இருக்குது 26 இருக்க நாய்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு கிட்ட நல்லா அக்ரஷனாக இருக்கும். எப்படி சொல்லுது, அது வந்து ஹண்டிங்க்கு நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஷோக்கு யூஸ் பண்ணுறதுலாம் 29-30 வரைக்கும் இருக்குலாம் ஷோலாம் போவோம். ஸோ இப்போ கண்ணி, ஸோ கண்ணி நாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே வந்து எப்படி சொல்லுது, ரொம்ப ரொம்ப ஒல்லியாக, ரொம்ப லீனாக. அந்த நாய் அவங்க வெளியே கூட்டிகிட்டு வந்தாங்க, வரும்போதே அதை பார்க்கும்போதே எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இவ்வளவு ஒல்லியாக தான் இருக்குது ஆனால் நல்ல ஹைட்டாக இருக்கு அப்படின்ட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அவர் தோளில் நின்றுதுங்க. பார்க்கறதுக்கே அப்படி கம்பீரமாக இருந்தது. அதாவது கண்ணி வந்து பொறுத்த வரைக்கும் வேட்டைக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்களாம், இப்போ காவலுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. கண்ணி வேட்டைக்கு ஃபேமஸான நாய், ஹைட்டு பாருங்கள், காலை மட்டும் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது. நம்ம நாட்டு நாய் எவ்வளோ தூரம் ஜம்மு, சூப்பராக ஆனால் இது கண்ணி, இது கண்ணி என்னாச்சுன்னா இது இந்த கலர், இந்த கலர் மேலே பிளாக் இருக்கணும், கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபான் கலர் இருக்கணும். இது வந்து பிள்ளைக்கண்ணின்னு சொல்லுவாங்க, பிள்ளைக்கண்ணி பால்கன்னு சொல்லுவாங்க. இதிலே கொஞ்சம் செவலை கலர் கூட இருந்துச்சுன்னா செவலக்கண்ணி செங்கன்னின்னு சொல்லுவாங்க. இந்த ஷேடு கம்மியாக இருந்து பிளாக் நிறையா இருந்தால் கருங்கன்னின்னு சொல்லுவாங்க, கருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதில் இன்னொரு கலர் இருக்குது, இந்த பிளாக் ஷேட் ரொம்ப கம்மியாக இருந்து ரொம்ப ஏறினா பருக்கி கலர்னு சொல்லுவாங்க. கண்ணியில் ஒரு 4 கலர் இருக்குது. அதே மாதிரி இதிலே மரம் வரும், இதே கலர்லேயே நெத்தியில் நாமம், நெஞ்சில் வெள்ளை, காலில் வெள்ளம் வர்றது கண்ணியில் மரக்கண்ணின்னு சொல்லுவாங்க. எல்லாமே இருக்கும். இதனுடைய குணாதிசயம்னா, ஆனால் இது ஆல்மோஸ்ட் சேம் தான், சிப்பி பறக்கி இதுக்கும் உடலமைப்பும் குணாதிசயமும் ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் கிடையாது. அதோட குணாதிசயமாக இதுக்கும் இருக்கும். இதுவும் நல்லா அக்ரஷனாக தான் இருக்கும், ஹண்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண டாக்ஸ் தான் இதுவும். இப்போ எல்லாமே ஷோ பர்பஸ்க்கு வந்துருச்சு. இதுவும் இதோட உடலமைப்பு அப்படி தான் இருக்கும், மூஞ்சி நல்லா ஷார்ப்பாக இருக்கும், ஹெட்டும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி சொல்கிறது காற்ற கிழிச்சு ஓட மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுக்கு தெரியும், செஸ்ட் பாருங்கள் தெரியும், நல்லா ப்ராடக்டில் இறங்கியிருக்கும், ப்ராடக்டில் இறங்கி நெஞ்சில் அடப்பாக இருக்கும். ஸ்ட்ரெச்சரே பார்த்தீங்கன்னா அந்த ரன்னிங் ஸ்ட்ரெச்சராக தான் இருக்கும், அந்த சிறுத்தை மாதிரியே அந்த சிறுத்தை சொல்லலாம், சிறுத்தை மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் அது மாதிரி தான் ஃபுட்டும் 2 டைம் கொடுக்குறோம். அதே மாதிரி தான், ஆமாம், அது மாதிரி வருஷம் வருஷம் எல்லா ஒரு இயர்லி வேக்சின் எல்லா டாக்டரும் நாங்கள் பண்ணிடுவோம், வேக்சின் பண்ணிடுவோம். ப்ளஸ் நம்ம நாட்டு மருந்து கொடுப்போம், நம்ம கிருமிக்கெலாம் நாட்டு மருந்து கொடுக்க தான் செய்வோம். மந்த்லி ஒன்ஸ் டிவாமி பண்ணுறது வந்து கிருமி, அதுக்கும் பண்ண செய்வோம். நாய்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரியே தான், தடுப்பூசி எல்லாமே எல்லாமே பண்ணிக்குவோம். இப்போ அவுத்துட்டாலுமே இதுவுமே நாய்களுமே பார்த்தீங்கன்னா அதுவே அதுக்கு டிவாமி பண்ணிக்குவோம். போய் இந்த புல்லுகளை சாப்பிட்றது
அது எல்லா புல்லையும் சாப்பிடாது, ஒரு சில புல்லை மட்டும் சாப்பிடும். சாப்பிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக் வடிவாக பண்ணிக்குவோம். ப்ளஸ் நம்மளும் பண்ண தான் செய்வோம், கத்தால கொடுக்குறது எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஃபைனலாக கோம்ப நாய் கிட்ட கூப்பிட்டு போனாருங்க. அந்த கோம்ப நாய் வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நம்ம தெருவில் வளர்கிற நாட்டு நாய் மாதிரி தான், ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் எங்களால் கண்டே பிடிக்க முடியல. பட் ஆனால் மூஞ்சி மட்டும் அப்படியே கருப்பாக இருந்தது. அது கிட்டத்தில் என்னை போக சொன்னாருங்க. அது போகும்போது அது உறிஞ்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. ஆக்சுவலாக அது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குமா. அது மேக்சிமம் காவலுக்கு இப்போதைக்கு பெஸ்ட்டு, எல்லாராலையும் விரும்பி வாங்கக்கூடிய நாயின்னு சொல்லி கோம்பை தான் சொன்னாங்க அவங்க. பாருங்கள் எப்படி உருமுது அப்படியே நம்ம பாருங்க. ஒரு நல்ல ஏஜ் இருந்துச்சு. தெரியும் அது மாதிரினா. பப்பீஸில் பார்த்தீங்கன்னா மூஞ்சி பிளாக்காக இருக்கும், காதில் லைட்டாக பிளாக் மார்க் இருக்கும், மேலே பிளாக் ஷேட் இருக்கும், வால் வரைக்கும் இருக்கும்ண்ணா பப்பீஸில். பிளாக் ஷேடு, பிளாக் ஷேட் வந்து பப்பீஸில் வந்து ஹெட்டில் வளர வளர மறைஞ்சிடும், ஆனால் பப்பீஸில் நல்லா அந்த ஷேட் தெரியும். சரிங்களா. ஸோ இது வந்து மெயினாக காவலுக்கு தானா இல்லை எப்படிண்ணா இது? ஆனால் இதுவும் ஹண்டிங்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மேலாம் பண்ணி வேட்டைகள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி இதெல்லாம் இருக்க கிருஷ்ணனுக்கு பண்ணியெல்லாம் ஒன்றுமே விடாது. ஆனால் இப்போ வேட்டை கிடையாதுனால வேட்டை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஃபுல்லாமே காவலுக்கு, காவலுக்கு ஆமாம், தோப்பு காவலுக்கு, வீட்டு காவலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கண்ணா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கோம்ப பப்பி. ஹெட் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ராடாக இருக்கும். இதுதான் ஒரிஜினல் பிரீடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, வாயை பாருங்கள் அப்படி நல்ல கருப்பாக அந்த மூஞ்சி மூக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கருப்பாக இருக்கும். நெயில் முதல் கொண்டு கருப்பாக தானே இருக்கும். தோப்புகளுக்குலாம் ஒரு ஒரு மேல் ஒரு ஃபீமேல் இருந்தால் தோப்புகளை யாரும் வர முடியாதுண்ணா. ஒரு ஏக்கர், இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு ஏக்கர் தோப்பு தான் எங்களுக்கு, உள்ளே வர முடியாது, யாருமே வர முடியாது ஆல்மோஸ்ட். அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் பார்த்தீங்கன்னா கோம்பு தான் ஜாஸ்தி வச்சிருக்காங்க, தோப்புகளில் விட்டுருக்காங்க. 10 ஏக்கர் கடைச்சிருக்க கூட கோம்பு தான், மூணு ஃபீமேல் ஒரு மேல் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. உள்ளே யாரும் விட, உள்ளே யாரும் அலோவ் பண்ணாது. வேறு காட்டு மிருங்கள் எது வந்தாலும் குழச்சி காட்டி கொடுத்துருவோம், விரட்டி விட்டுருவோம், அந்த மாதிரி தான் இருப்போம். நமக்கு ஆல்மோஸ்ட் மலையடி வரம் தான். மலையாடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நம்ம கோம்பு டாக்ஸ் தான் போட்டிருக்காங்க. எதுவுமே உள்ள அலோவ் பண்ணாது, எந்த காட்டில் வந்தாலும் குழச்சி எதாவது வெட்டி விட்டுருவோம். அந்தளவுக்கு கொஞ்சம் அக்ரஷனாக தான் இருக்கும் கோம்பை. நான் சொல்கிறேன் நம்ம டாக்டர் அது, இப்போ நீங்கள் அக்ரஷன் பண்ணி விட்டீங்க, நாங்களே கிட்ட போக முடியாது. அந்த கோம்பை அந்த மாதிரி சூப்பர். எனக்கு பார்த்தீங்கன்னா நாயினால் ரொம்ப பிடிக்கும். டாபர் மேனு, லேபு எல்லாம் அப்பா கிட்ட எப்பயும் கேட்டுட்டு இருப்பேன் வாங்கணும் வாங்கணுன்னு. அப்பா வீடு கட்டினதுக்கப்புறம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பண்ணைக்கு போனதுக்கப்புறம் இந்த நாட்டு நாயெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ராஜபாளையம் நாய் கன்ஃபார்ம் வாங்கணும்னு எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கேன். நாய்ங்கிறது நம்ம குழந்தை மாதிரி வளர்க்கணும். நம்ம எப்படி சொல்ல, நம்ம குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறோமோ அதை மாதிரி தானே பப்பீஸையும் பார்த்துக்கணும். ஏன்னா அதுகளும் ஒரு உயிர், அதை மதித்து பண்ணணும். எப்படி நம்ம குழந்தைங்களை கரெக்டான வேக்சின் போட்டு எப்படி வளர்க்கறோம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும், அது மாதிரி பப்பீஸையும் 25 டேஸ்லேருந்தே பப்பி டிபி பண்ணுறாங்க. 40 டேஸில் இன்ஜெக்ஷன் இருக்குது, வேக்சின் பண்ணுறாங்க. அது மாதிரி எல்லா வேக்சினும் கரெக்டாக போட்டு ப்ராப்பராக ஃபுட்டு கொடுத்து பண்ணோம் அப்படின்னா அதுவும் நம்மளோட ஒரு உயிராக கொஞ்சம் நாளைக்கு ஒரு எப்படியும் ஒரு நாளைக்கு 14 டேஸ் வரைக்கும் லைஃப் இருக்குது. அது வரைக்கும் நம்ம கூட இருக்கும் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம். அது மாதிரி நம்ம எப்படி ஒருத்தவங்க ஒரு பிள்ளையை பார்த்துக்கணுமோ அது மாதிரி நம்ம டாக் பார்த்துக்கணும். நாங்களும் 45 டாக்ஸ் வச்சுருக்கோம், நாங்களும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் பார்த்துக்கிறோம். ஸோ நம்ம அந்த இங்கிலீஷ் ப்ரீடு டாக்குக்கும் நம்ம நாட்டு ப்ரீடுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஷியேட் என்னென்ன? டாக் எப்பவுமே கொஞ்சம் விசுவாசமாக இருக்கும் எல்லா டாக்குமே. ஆனால் நம்ம நாட்டில் ப்ரீடு பார்த்துட்டிங்கன்னாச்சுன்னா நம்ம வளர்க்குற புள்ள மாதிரி நமக்காக என்னென்னாலும் பண்ணும். நம்ம புள்ள கூட ஒரு நாள் கைநீட்டி அடித்தா நம்மளை எழுத்து பேசிடும். நம்ம ஒரு கோவத்துலையோ இல்லை அது ஒரு ஸ்டேட்டப் பண்ணி நம்ம அடித்தாலும் நம்ம நாட்டுநாய் ப்ரீடு வந்து நம்மளை திருப்பி எதுவுமே பண்ணாது. ஒரு அக்ரஷனும் அது நம்ம மூஞ்சில் காமிக்காது. நம்மளை நமக்கு ஆப்போசிட்டாக யார் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கூட காமிக்கும். யாரோ ஒருத்தங்க புதுசாக வராங்கன்னா அவங்ககிட்ட காமிக்குமே தவிர நம்ம பெத்த பிள்ள மாதிரி தான் நம்மளுக்காக என்னென்னாலும் பண்ணும். அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம நம்ம நாட்டுநாய்கள். நீச்சு பிப்பாரு, ராஜபாளையம் கோம்பை நாலுமே ஆல்மோஸ்ட் சேம் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த விஷயத்தில் வந்து அது விசுவாசத்தை விட்டு கொடுக்கவே செய்யாது நாளுமே. என்ன அது அது இருக்கிற இடத்துல ராஜா மாதிரி இருக்குன்னு ஆசைப்படும். அந்த மேல் டாக்ஸ் பொறுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் அதோட ஆளுமே அங்கே வந்து நல்லா நினைக்கும். அந்த ஒரு இது மட்டும் பார்த்துட்டோன்னா நல்லாயிருக்கும். எங்கள் பண்ணை வந்து நான் சொல்லிட்டேன், எங்கே இருந்து சொல்லிட்டேன். நம்ம கான்டாக்ட் நம்பர் வந்து 97 87 69 89. நேம் தங்கராஜ். அண்ணா அண்ணா அண்ணன் பேர் தான் ஃபார்ம் வச்சுருக்கோம். ஸோ இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா தங்கராஜ்னு அண்ணன் கான்டெக்ட் பண்ணுவாங்க. அவங்க டாக் பற்றி எந்த டவுட் இருந்தாலும் அவங்க கிளியராக சொல்லுவாங்க. எந்நேரம் எப்போ கால் பண்ணாலும் அண்ணன் எடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் இப்போது
நைட்டு கூட பார்க்காம எடுத்துதான் இருக்காங்க, நைட் அன் டைம்லோட கால் பண்ணி கேட்டுதான் இருக்காங்க. அண்ணா எல்லாத்துக்குமே தெளிவாக பதில் சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கே ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்களும் நாட்டு நாயை பற்றி நிறைய தெரிஞ்சுப்போம், நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. ஆமாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் மெசேஜ் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, பை பை ஃப்ரம் சிவாலிஸ் ஃபேமிலி.